ஏனென்றால் அந்த வேட்பாளரே வந்து ஒரு வாரிசு தான். கதிரானந்தே வந்து ஒரு பெரிய தலைவருடைய வாரிசு தான். என்னோட கேள்வி இன்னும் இருந்துச்சுன்னா, 37 தொகுதியினுடைய திமுக வெற்றிக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய பங்களிப்பு பெரும் பங்களிப்பாக இருந்தது என்று திமுகவினர் வந்து அதை வந்து பாராட்டி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இடத்துல, ஒருவேளை இதுல திமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டால் அந்த வெற்றிக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து அந்த வெற்றியில் பங்களிப்பு கொடுத்த போது இதுல வந்து திமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டால் அதுவும் உதயநிதி ஸ்டாலின் நோக்கி செல்லுமா? உதயநிதி ஸ்டாலினுடைய பங்களிப்பு எவ்வளவு தூரம் உதவியது என்பதற்கான ஒரு நிரூபணமாக இந்த தேர்தல் இருக்கலாம். ஆனால் அந்த தேர்தலின் போது, மக்களவை தேர்தலின் போது, உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு திமுகவினுடைய ஒரு உறுப்பினராக அவர் இருந்தார். எஸ், எந்த ஒரு பதவியிலும் அவர் இல்லை. இப்போது வந்து அவர் இளைஞரணி பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் வளர்த்தெடுக்க வாரிசாக வளர்த்தெடுக்கப்படுகிறார் என்கின்ற ஒரு வாதமும் வைக்கப்படுகிறது. அதனுடைய விளைவுகள், அதனுடைய தாக்கங்கள் ஏதாவது இருந்தால் தான் அதில் இருக்கும். ஆனால் அப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் அந்த வேட்பாளரே அப்படி இருக்கிற போது மக்கள் வந்து அதை வந்து திமுக என்றால் அப்படி தான் என்ற ஒரு இயல்பாக எடுக்கும். கதிரானந்தே ஒரு வாரிசு அப்படிங்கும் போது அது பெரிய அளவில் தாக்காது என்று நான் நினைக்கிறேன். அதனால்தான் மற்றவங்கெல்லாம் ஜாஸ்தி மார்ஜினில் ஜெயிச்சாங்க, இவர் மார்ஜின் குறைஞ்சதுன்னா அதுக்கு காரணம் இதுவாக தான் இருக்குன்ற. அதாவதுங்க, பப்ளிக் வந்துட்டு கட்சிக்காரங்க ஏற்றுக்குவாங்க வாரிசு அரசியலில், பட் ஜனங்க கிட்ட இன்னமும் ஒரு பிரச்சனை இருக்கு. அதனாலதான் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா வந்து அதை வந்து திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, மக்கள் கிட்ட அதை எடுத்து சொன்னாங்க, திமுக குடும்ப அரசியல், குடும்ப அரசியல். அது வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இப்போ ஓபிஎஸ்க்கு அவர் வசதியா இருக்கு, அவர் மகனை கொண்டு வந்துட்டார், வசதியா இருக்கு. எல்லா கட்சிகளும் அந்த தவற பண்றாங்க. அது வந்துட்டு கண்டிப்பாக வந்து அதெல்லாம் ஒரு ஃபேக்டர் தான். நம்ம வந்து அதுதான் ப்ரெடாமினன்ட் ஃபேக்டர்னு சொல்லலை. என்ன ஏன்னா என் பார்வையில் முக்கியமான ஃபேக்டர் காசுக்கு, வாக்குக்கு காசு கொடுக்கறது தான் பெரிய ஃபேக்டராக நான் பார்க்குறேன். ஏன்னா அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் திருப்பி வருது. எதனால வேலூர் நின்னது? அதனால தான். இப்போ அந்த பிரச்சனை இன்னமும் அங்கே தொடருன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்குது. 180 அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்குது 400 இருந்து வாக்கு வித்தியாசம். பட் இன்னமும் ஏசி சண்முகம் தான் முன்னிலையில் இருக்கிறார். நம்முடைய இந்த மாதிரி எஸ்பி லட்சுமணன் மூத்த பத்திரிகையாளர் இணைகிறார், வணக்கம் சொல்லி வரவேற்று. இதில் அந்த வாக்கு வித்தியாசம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஏசி சண்முகம் முன்னிலையில் இருக்கிறார், எப்படி பார்க்குறீங்க? அதிமுக திமுகவுக்கு இடையிலான வித்தியாசம் நான் பார்க்கல. ஏசி தனிப்பட்ட வேட்பாளர்கள் அவருடைய பலம் அப்படி தான் பார்க்குறாங்க. வேறு அதிமுகவில் வேறு யார் வேட்பாளர் நிறுத்திருந்தாலும் இது ரிசல்ட் என்ன வேணாலும் இருக்கட்டும், இவ்வளோ ஒரு பலத்தை இப்படி ஒரு விவாதத்தை தொடங்குற துவக்கி வைக்கிற அளவுக்கு, அந்த விவாதம் வலுப்பெறுகிற அளவுக்கு அந்த வேட்பாளருடைய பலம் இருந்திருக்காது. அதான் நான் முதல்கட்டமாக பார்த்தேன். ஸோ தனிப்பட்ட வேட்பாளர்களுக்கு இடையிலான ஒரு பலம், ஏசி சமூகத்துக்குன்னு ஒரு பலம், எல்லா வகையான பலமும் இருந்ததை நம்ம இந்த முதல் சுற்றில் பார்க்கலாம். இது நீள்வதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? இல்லை, அது நம்ம கணிக்க இப்படி ஜாதகம் இல்லை கணிக்கிறதுக்கு, என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் இப்படி ஒரு டஃப் ஃபைட்டுங்கிற ஒரு வார்த்தையை உருவாக்கினதுக்கு பின்னணி ஏசி சண்முகம் தான் நான் சொல்கிறேன். ஓகே, பட் நான் ஒருவேளை இது நீண்டால், நீண்டு ஏசி சண்முகம் வெற்றி உறுதி செய்யப்பட்டால் அதன் பிறகும் இந்த வெற்றிக்கான காரணி ஏசி சண்முகத்தினுடைய தனிப்பட்ட வெற்றி என்று அஇஅதிமுக அதை வந்து சொல்லுமா? அல்லது வந்து தங்களுடைய அவங்க தங்கள் அரசுக்கு கிடைச்ச அங்கீகாரமாக தான் அவங்க அதை பார்ப்பாங்க. ஏன்னா இந்த பொருத்தமே இல்லாமல் வாக்குப்பதிவுக்கு முதல் நாள் அவர் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இந்த வாசகம், தமிழ்நாடு அரசு எடப்பாடி தலைமையிலான இந்த அரசை வலுப்படுத்த ஏசி சண்முகத்தை ஆதரிங்கன்னு சொன்னாங்க. நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல், ஏசி சண்முகம் போய் உட்கார போகிறது பாராளுமன்றத்தில். இவர் எந்த வகையில் தமிழ்நாடு அரசு வலுப்படுத்துவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு அங்கீகாரம்னு இவங்க கிளைம் பண்ணாங்கன்னா அதில் ஆச்சரியம் இல்லை. அவங்க தப்பும் இல்லை, ஜெயிச்சு இவ்வளோ நெருக்கடி கடையில் இவ்வளவு எதிர்ப்பலை இருந்த போதும் இந்த ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதுங்கிறது பெரிய விஷயமா எடுத்துக்கணும். இதை எப்படி ஏசி சண்முகத்துக்கு அந்த கிரெடிட் நான் கொடுக்குறனோ, ஒருவேளை திமுக தோற்றார் அதுக்கு காரணம் துரைமுருகனாக தான் இருப்பார். அவருடைய அணுகுமுறை அங்கே பல திமுக பிடிக்கலைங்கிறதும் யதார்த்தமான உண்மை. இதில் கூட்டணிகள், இந்த கூட்டணிகளுக்குள் இந்த தேர்தலுடைய வெற்றி தோல்வி, யார் வெற்றி பெற்றாலும் யார் தோல்வியடைந்தாலும் அவரவர் சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணிகளுக்குள் ஏதேனும் இது தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஏன்னா நான் ரெண்டு இன்னும் கூடுதலாக ஒரு கேள்வி வச்சுறேன். இப்போ சமீபத்தில் பார்த்தோம், நம்ம நேற்று வைகோவிற்கும் காங்கிரஸ் தொடர்பான அந்த பரஸ்பர விமர்சனங்கள், பாஜகவினரே அஇஅதிமுக தேர்தல் பிரச்சாரங்களில் பயன்படுத்தி கொள்ளாமல் இருந்த அந்த போக்கு, அப்போது தேர்தல் முடிந்து விட்டது அப்படிங்கிற இடத்துல இவங்க காங்கிரஸுக்கு எதிரான மனநிலை, அவர்கள் பாஜகவிற்கு எதிரான மனநிலை என்பது போன்ற ஒரு தோற்றம் தெரிகிறது. இந்த தேர்தல் முடிவுகள் அதில் ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்துமா? நிச்சயமாக கூட்டணிகளுக்குள்ள விவாதங்கள் நடைபெறும். அந்த விவாதங்கள் பகிரங்க விவாதங்களாக இருக்குமா என்பது ஒரு கேள்வி. ஏனென்றால் கடந்த தேர்தல் முடிவுகள் வந்ததிலிருந்து அதிமுகவுக்குள் நடைபெற்ற ஒரு விவாதம், பாஜகவோடு நாம் சென்றது நமக்கு பலமா பலவீனமா, நம்முடைய தோல்விக்கு நாம் பாஜகவோடு வைத்த கூட்டணி காரணமா என்கின்ற ஒரு கேள்வி அவர்களிடத்தில் இருந்தது. ஒருவேளை இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் அந்த வாதம் வலுப்பெறும். பாஜக வந்து நமக்கு பலவீனம், பாஜக இல்லாமலேயே நம்ம வந்து ஜெயிக்க முடியும், பாஜகவோடு கூட்டணி வைத்தது தவறு என்கின்ற அந்த ஒரு வாதம் வலுப்பெறக்கூடும்.
திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் இது வந்து திமுகவுக்கு காங்கிரஸினுடைய உதவியினால் திமுக ஜெயித்தது என்பதை காங்கிரஸ்காரர்களே கூட ஏற்றுக்கொள்வார்களா என்பது சந்தேகத்திற்குரிய ஒன்று. அது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபேக்டர் தான், அது வந்து அதனுடைய மையமான ஒரு விஷயமாக அது இல்லை. ஆனால் திமுக கூட்டணி வேறு சில உரசல்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு வைகோ பார்த்தோம், அதற்கு முன்னால் என்ஐஏயில் வாக்களித்ததை குறித்த விவாதங்கள் இருந்தது. இப்போது அதனுடைய தொடர்பாக இந்த வெற்றி தோல்வி வந்து பார்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது வந்து இதில் இன்னொன்று, நம்ம வந்து வாக்குப்பதிவு வந்து ஒரு காலகட்டத்தை ஒரு மணிக்கு பிறகு மிக சூடு பிடித்தது என்பதை வந்து நம்ம பார்த்தோம். அது காஷ்மீர் அதற்கு ஒரு காரணம் என்று சொன்னால், அப்போ என்ஐஏல வந்து திமுக வாக்களித்தது அது வந்து ஒரு காரணமாக இருக்காதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ வந்து அது ஒரு காரணமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நான், அதாவது காஷ்மீர் விவகாரம் ஒரு காஷ்மீரோ என்ஐஏலோ வந்து இந்த தேர்தலில் வந்து பிரதிபலிக்காது என்று தான் நான் நினைக்கிறேன். முத்தலாக் குறித்து நான் அறிந்த வரையில் வந்து இஸ்லாமிய சமூகத்திலேயே இரண்டு வித பார்வைகள் இருக்கின்றன. ஒன்று, அது வந்து காலத்திற்கேற்ப மாற்றிக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம் என்று இஸ்லாமில் இருக்கக்கூடிய லிபரல்ஸ்கள் நினைக்கிறார்கள். மற்ற நாடுகளில் கூட அது பின்பற்றப்படாத போது இங்கு பின்பற்றப்பட வேண்டுமா, அது பெண்களுக்கு எதிரான ஒரு நிலையாக இருக்கிறது என்ற கருத்தை கொண்டு இஸ்லாமியர்களே இருக்கிறார்கள். அது வந்து வெளிப்படையாக அவர்கள் பேச முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். அதே மாதிரி இஸ்லாமிய பெண்களிடத்தில் அது வந்து ஒரு வரவேற்பு பெற்றிருக்கிறது, அதையும் வந்து மறுக்க முடியாது அந்த கருத்தையும். அதில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களிலும் இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ்ஸ், எல்லா மதங்களிலும் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டலிஸ்ட்களிடம் வந்து அது வந்து எதிர்ப்பு இருக்கிறது. அதனால் வந்து அதை முத்தலாக் என்பது வந்து ஒரு மிக்சட் ரியாக்ஷன் தான் அந்த சமூகத்துக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கிறது. அது வந்து ஒரு தேர்தல் பிரச்சனையாக வரக்கூடிய அளவிற்கு அது இருப்பதாக நான் நினைக்கிறேன். திரு லட்சுமணன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மூன்று பிரச்சனைகளும், என்ஐஏ, முத்தலாக், 370, இந்த மூன்றும் ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க கூடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்னொன்று தனித்தனியாக எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு அவங்க பார்க்கறத விட, இந்த சமுதாயத்தின் மீது பிஜேபியுடைய பார்வை எப்படி இருக்குன்னு பொது பார்வை தான் பார்ப்பாங்கன்னு நான் பார்க்குறேன். அதனால தான் நீங்கள் ஓவராலாக வேலூர் தொகுதியினுடைய வெற்றி வாக்கு எண்ணிக்கையை பார்க்கறத தாண்டி அந்த ஆம்பூர்லேயும் வாணியம்பாடின அந்த பிரேக்கப்பை பார்த்தா தான் இது எனக்கே ஒரு சுவாரஸ்யமாக தான் நான் காத்துட்ருக்கிறேன். நிஜமாகவே இஸ்லாமியர்கள் இந்த பிரச்சனைகளை எப்படி பார்த்துருக்குறாங்க, திமுகவை ஒரு நெருடலோடு பார்க்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு என்ஐஏனால, பிஜேபிக்கு எதிராக ஏற்கனவே அவருடைய மனநிலை வேறு மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. இந்த சூழலில் நடக்கிற இந்த தேர்தலில் அந்த இரண்டு சட்டமன்றத்தினுடைய பிரேக்கப் பார்க்கறதுக்கு நானும் காத்துட்டு தான் ஒரு சுவாரஸ்யமான பதிலாக தான் அது இருக்கும். இதில் கூட்டணிகளுக்குள் இந்த வெற்றி தோல்விகள் தேர்தல் முடிவுகள் என்ன மாதிரியான, என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ முதல் சுற்று தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் கூட முழுசாக முடியல. அது விளைவு எப்படி இருந்தாலும் அந்த வாக்கு சதவீதம் இருக்குல்ல, ஒருவேளை திமுக ஒரு 100,000 ரெண்டு 200,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்குதுன்னா ஸ்டாலினுக்கு அது ஒரு தைரியத்தை கொடுக்கும். இந்த ஆட்சியை கவிழ்ப்பேன், இந்த ஆட்சி சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஸ்டாலினுக்கு அது ஒரு உத்வேகத்தை கொடுக்கலாம். ஒருவேளை தோல்வியவோ அல்லது அந்த மார்ஜின் குறைவாகவோ அந்த மாதிரி திமுகவுக்கு கிடைச்சதுன்னா ஸ்டாலினுடைய அந்த வேகம் சுத்தமாக நின்று போயிடும். அப்போது எடப்பாடி பழனிசாமி நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல்னா கூட ஸ்டாலினுடைய அந்த செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய அந்த சுணக்கம், தயக்கம், சந்தேகம் எடப்பாடியுடைய ஆட்சி இன்னும் கொஞ்சம் நீட்டிச்சுக்கிட்டு போகும் நான் பார்க்குறேன். பட் தனிப்பட்ட வெற்றி தோல்வியாக இருந்தாலும் இவர் சொல்வதில் ஒரு கேள்வி இருக்குது. 1,000,000 வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. 1,000,000 வாக்குகள் ஏறத்தாழ ஒரு இருமுனை போட்டி தான். நாம் தமிழர் என்பது அங்கே ஒன்று இருந்தாலும் கூட ஏறத்தாழ இது வந்து ஒரு இருமுனை போட்டி தான். அந்த இருமுனை போட்டியில் 100,000 வாக்குகள் என்பது வந்து ஒரு கணிசமான வாக்குகளா என்கின்ற ஒரு கேள்வி இருக்குது. 3,00,000 வித்தியாசத்தில் ஜெயித்தார்கள் என்று சொன்னால் அதில் இவர் சொல்வருடைய கருத்தில் வந்து வலு இருக்கிறது. ஆனால் 1,000,000 வாக்குகளில் 100,000 வாக்குகள் இருமுனை போட்டியில் என்கிற போது அது ஒரு பெரிய பலமா என்று ஒரு தார்மீக பலம், அதாவது ஒரு நம்ம கொஞ்சம் பிரம்மாண்டமா ஜெயிச்சிருக்கோம்ன்ற எண்ணத்தை ஸ்டாலினுக்கு கொடுத்தால் ஒரு பொது தன்னுடைய முயற்சியை கொஞ்சம் வேகமா எடுப்பார். அப்படி இல்லைன்னா சத்தம் இல்லாமல் பதுங்கிடுவார். நான் பார்க்கறேன். ஃபார் எக்ஸாம்பிள், 1,000 ஓட்டு 800 ஓட்டு இந்த மாதிரியான வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது பெரிய பாத்தீங்கன்னா இப்ப 400 ஓட்டுங்க 200 ஓட்டா 180 ஓட்டா குறைஞ்சி அடுத்தடுத்து குறைஞ்சி இவர்களுக்கு முன்னாடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு தெரியாது, ஒரு பெட்டியா திறக்கும் போனதுனால ஒரு தாக்கம் வந்துச்சு.